வெல்கம் டு விஜி வீட்டு சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு பர்த்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். என்னோட அண்ணன் பையன் ஸ்ரீஹரிக்கு பர்த்டே, அது 5th பர்த்டே. அவனோட பர்த்டே விலாக் தான். பர்த்டே அன்னைக்கு எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் என்ன அட்டகாசம்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் நீங்களே. அவன் ரொம்ப ஹாப்பியாக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிவிட்டு கேக் வெட்ட ரெடியாக இருக்கிறான். இடையில போயிடாத துருக்கு. ஏய் யம்புள்ளி யம்புள்ளி காத்துக்கி டக்கு முடிக்கும். கேக் வந்து அருவி பேக்கரியில் தான் வாங்கியிருந்தோம். நான் ஆல்ரெடி அருவி பேக்கரி வீடியோ போடும்போதே நான் சொல்லியிருந்தேன் கேக் ஆர்டர் பண்ணதுக்காக தான் போயிருக்கோன்னு. இப்போ இதோட டேஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், பரவாயில்லாமல் தான் இருந்தது. இது ஆக்சுவலாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. அவனுக்கு லிட்டில் சிங்கம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாடலில் கிடைக்கல அப்படின்னா கூட இது ஒரிஜினல் லயனோட ஃபேஸ் இருந்தது, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. பார்க்குறதுக்கு கேக் ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குது. அதே மாதிரி அந்த உள்ளே இருக்க கேக்கும் பிளாக் ஃபாரஸ்ட் டேஸ்டெல்லாம் வருது. பட் வெளியில் உள்ள க்ரீமில் அவங்க ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஓவராகவே இருக்குது. அதுவும் போக க்ரீம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. கேக்கை விட க்ரீம் தான் ஜாஸ்தின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. அதர்வைஸ் பரவாயில்லன்னு சொல்லலாம் கேக். இது அப்போடியோட 5th பர்த்டே, அதனால் நாங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். அவனோட நான் தான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் க்ரீம் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நிறைய ஆயிடுச்சு.
அதனால் அது மட்டும் எனக்கு பிடிக்கல, மிதிபடி எல்லாம் நல்லா இருந்தது. கேக் வெட்டியாச்சு, இப்ப எல்லாரும் அவங்கவுங்க கிஃப்ட கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட வாங்குறதுக்கு அவன் அப்படி ஒரு எக்ஸைட்டடா இருந்தான் பாருங்க. அவன் ஃபேஸ்ல அந்த கிஃப்ட் வாங்கினது என்ன ஒரு சிரிப்பு இருக்கும் அப்படின்னு. நீங்க மோதா எல்லா கிஃப்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் ரொம்ப ஜாலி ஆகிட்டான், குஷி ஆகிட்டான். கேக்லாம் வெட்டி முடிச்சாச்சு, கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு, ஜாலியாக ஹாப்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. அங்கே டின்னருக்கு எங்கள் ஏரியாவில் உள்ள ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்கே எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் திருநெல்வேலி வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அப்படியே டின்னர் முடிச்சுட்டு அப்படியே அங்கே வெளியில் உள்ள பார்க்கில் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள், அப்படியே டின்னர் முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த பார்க்கில் எங்கள் வீட்டு குட்டீஸ் பண்ணுற அட்டகாசத்தை பாருங்கள்.
ஹாய் சொல்லுங்க எல்லாரும் பிடிச்சிருக்கோம்னா நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.